அத்தியாயம் ஆறு. சத்தியம் வத தர்மம் சர. தெரிந்து கொள்ள வேண்டியவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாயிற்று, புரிய வேண்டியதையெல்லாம் புரிந்து கொண்டாயிற்று. இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் தைத்திரிய உபனிஷதம் கூறுகிறது. உண்மையை பேசுங்கள், சத்தியம் வத, தர்ம வழியில் செல்லுங்கள், தர்மம் சர. இவைதான் நாம் செய்ய வேண்டியது. உண்மையை தெரிந்து கொண்டால் மட்டும் போதும், அங்கு செயல்பட எதுவுமே இல்லை. நாம் தெரிந்து கொண்ட உண்மையை நம்மோடு மட்டும் வைத்துக் கொள்ள தேவையில்லை. நாமும் தெரிந்து கொண்டு அதனை மற்றவர்களுக்கும் தெரிவிக்கலாம். நாம் என்ன உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் என்ன உண்மையை தெரிந்து கொண்டோம்? ஈஷாவாசிய உபனிஷத்தின் சாந்தி மந்திரம் இவ்வாறு கூறுகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இதன் பொருள் என்ன? இறைவன் முழுமையானவர், உண்மை முழுமையானது, இந்த உலகம் முழுமையானது, அந்த முழுமையிலிருந்தே இந்த முழுமை தோன்றியுள்ளது. முழுமையிலிருந்து முழுமை வெளிப்பட்ட பிறகும் முழுமைதான் மீதமாகவும் எஞ்சியுள்ளது. அமைதி அமைதி அமைதி, இதுதான் அதனுடைய பொருள். நாம் இந்த உலகத்தோடும் உலகத்து நிகழ்வுகளோடும் தொடர்பு கொள்கிறோம். அவற்றை நமக்குள் நம்முடைய அக அனுபவமாக்கினால் மட்டுமே அவற்றை நம்மால் அனுபவிக்க முடியும். நெருப்பு வேறு, தண்ணீர் வேறு, இரண்டும் எதிரெதிரான தன்மை உடையவை. ஆனால் இரண்டையுமே நாம் நமது கைகளால் தொட்டு இரண்டு விதமாக அறிகிறோம். நாம் இரண்டு விதமாக அறிவதால் நமக்கு இரண்டு விதமான தன்மையுள்ள கைகள் உள்ளன என்று பொருள் அல்ல. கை ஒன்றுதான், ஆனால் அறியப்படும் அம்சம்தான் வேறு. அவ்வாறு வேறுபடுத்தி அறிவதன் நோக்கம், வெளியே நாம் தொடர்பு கொள்ளும் பொருளை வேறுபடுத்தி அறிவதுதான் நோக்கம். அகத்தை பொறுத்த அளவில் நம்முடைய அக அனுபவங்கள் அனைத்தும் நம்முடைய முதல் நிலையான சித் அம்சத்தினால் மட்டுமே சாத்தியமாகிறது. அகத்தில் நாம் அறிவது அனைத்தும் சித் அம்சத்தின் வெளிப்பாடே. வெளியே இருக்கும் தண்ணீரை தொடுவதால் நமக்கு பாதகம் எதுவும் இல்லை. ஆனால் நெருப்பை தொடுவது அப்படியல்ல, அது நம் கைகளையே பொசுக்கிவிடும். ஆகவே நெருப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நீரை தொடாமல் இருக்க வேண்டியதில்லை. இப்படி ஒன்றை ஏற்றுக்கொண்டு பிறிதொன்றை புறக்கணிக்க வேண்டியது ஏற்பட்டு விடுகிறது. இதற்கான செயலும் நம்முடைய அகத்திலிருந்தே ஏற்படுகின்றது. இதனால் தண்ணீரினால் ஏற்பட்ட அனுபவத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நெருப்பினால் ஏற்பட்ட அனுபவத்தை புறக்கணிக்கிறோம். இப்படி நாம் நம் அகத்தினுள்ளேயே இரண்டு விதமாக செயல்படுகிறோம். இதனுடைய நோக்கம் அனைத்தும் நம் புறப்பொருளை உலகத்து நிகழ்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்காக மட்டுமே. நமது கைகளோ மனதோ இரண்டு விதமாக செயல்பட்டு விட்டதால் நாம் நமக்குள் இரண்டாகி விடுவதில்லை. இவையெல்லாம் புற நிகழ்வுகளை சீரமைக்கும் நிமித்தமாகவே நமக்குள் ஏற்படும் அக நிகழ்வுகளாகும். அக நிகழ்வுகள் அனைத்தும் சித் அம்சத்தின் செயல்பாடு மட்டுமே. நமக்கு ஏற்படும் அக அனுபவங்கள் அனைத்தும் நமக்குள் ஏற்படும் ஒரு பிரதிபலிப்பு அம்சம் மட்டுமே. இந்த பிரதிபலிப்பை நாம் சீரமைக்க தேவையில்லை. நாம் கண்ணாடியை பார்த்து நம்முடைய கலைந்த தலையை வாரிக்கொள்கிறோம். கண்ணாடிக்குள் தெரியும் தலைமுடியும் கலைந்து உள்ளது. அந்த பிரதிபலிப்பு தலையை நாம் வாரி சீர்படுத்த தேவையில்லை. கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் அனைத்தும் கண்ணாடி மாத்திரமே. கண்ணாடியில் தெரியும் அனைத்து உருவங்களும் கண்ணாடி மாத்திரமே. வெளியில்தான் கலைந்த தலையை சீரமைக்க வேண்டும். அதற்கு உதவியாக கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரதிபலிப்பு உருவத்துக்கு எந்த சீரமைப்பும் தேவையில்லை. நம் அக உலகில் தோன்றும் இன்ப துன்ப அனுபவங்கள் அனைத்துமே புற உலகத்துக்காக, புற உலகத்து நிகழ்வுகளை சீரமைப்பதற்காக மட்டுமே உருவாகி உள்ளன. அகச்சீரமைப்பு தேவையே இல்லை. அகத்தை பொறுத்த அளவில் அனைத்தும் சித்தம்சமே.
அனைத்தும் பூரணமே என எடுத்துக்கொண்டு அமைதியடைவது சாந்தி அடைவது மட்டுமே அகத்துக்கு போதும். இங்கு புரிந்து கொள்வது மட்டும் போதும், உண்மையை புரிந்து கொள்வது மட்டும் போதும். அகத்தில் இரண்டு இருப்பது போலவும், மாற்றம் தேவைப்படுவது போலவும், குறையுள்ளது போலவும், நிறைவடைய வேண்டும் என்பது போலவும் ஒரு தோற்றம் உள்ளது. ஆனால் இது வெறும் தோற்றம் மட்டுமே, உண்மையில் அனைத்தும் சித் அம்சமே, பூரணத்தின் அம்சமே. பூரணத்திலிருந்து என்ன வெளிப்பட்டாலும் எப்படி வெளிப்பட்டாலும் பூரணத்தில் எந்த குறையும் ஏற்பட சாத்தியமில்லை. ஆகவே அகத்தை பொறுத்தவரையில் நாம் கலவரமடைய தேவையில்லை. இவ்வாறு நாம் புரிந்து கொண்டு சாந்தி அடைவது போதுமானது. இந்த உண்மையை நமக்குள் உணர்ந்து கொள்ளலாம், அடுத்தவர்களிடமும் பேசி பகிர்ந்து கொள்ளலாம். சத்தியம் உண்மை என்பது புரிந்து கொள்வதற்காகவும் ஒருவருக்கொருவர் உரையாடி பகிர்ந்து கொள்வதற்காகவும் மட்டுமே உள்ளது. அகத்தை பொறுத்தவரையிலும் எல்லாம் ஒன்றே, எல்லாம் நன்றே. இதை நாம் புரிந்து கொள்வோமாக, இதை நாம் பகிர்ந்து கொள்வோமாக. அக உலகத்தை இப்படி ஒன்றாகவே எடுத்துக் கொள்வதை போல் புற உலகத்தையும் பிரிவற்றதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நீரையும் நெருப்பையும் தொட்டுவிடும் கையை கையின் அனுபவத்தை ஒன்று என ஒரே கையின் அனுபவம் என எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக நீரையும் நெருப்பையும் ஒன்று என எடுத்துக்கொள்ள முடியுமா? நீரை ஊற்ற வேண்டிய இடத்தில் நெருப்பை அள்ளி போட முடியுமா? நெருப்பை சேர்க்க வேண்டிய இடத்தில் நீரை தெளிக்க முடியுமா? புற உலகம் என்பது வேறுபாடுகள் உள்ளது. அங்கு நல்லது கெட்டது, சரியானது தவறானது, தேவையானது தேவையற்றது, உயர்ந்தது தாழ்ந்தது அனைத்துமே உண்டு. பிரிவுகள் அனைத்துமே உண்டு. அங்கு நல்லதை செய்ய வேண்டும், அல்லாததை தவிர்க்க வேண்டும். சரியானதை செய்ய வேண்டும், அல்லாததை தவிர்க்க வேண்டும். புற உலகில் நாம் செயல்பட வேண்டிய வழிமுறைக்கு பெயர்தான் தர்மம். தர்மம் என்பது ஒரு ஒழுங்குமுறை. எல்லா செயல்களுக்கும் அவற்றுக்கென சில ஒழுங்குமுறை உள்ளது. சத்தியத்தை பொறுத்த அளவில், உண்மையை பொறுத்த அளவில் அதனை புரிந்து கொண்டால் மட்டும் போதும், அதனை செயல்படுத்த தேவையில்லை. அங்கு செயல் எதுவும் தேவைப்படவில்லை. ஆனால் புற உலகம் அவ்வாறு அமைந்ததல்ல, புற உலக நிகழ்வுகள் அவ்வாறு அமைந்ததல்ல. அங்கு புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, புரிந்து கொண்டதை செயல்படுத்தவும் அவசியமானது. புரிந்து கொண்டதை பேசி பகிர்ந்து கொள்வதால் செயல்களை சீரமைக்க முடியாது. செயல்களினால் மட்டுமே செயல்களை சீரமைக்க முடியும். நமக்கு பசி ஏற்பட்டால் அதனை நாம் உணவை உண்டுதான் சரி செய்ய வேண்டும். வெளியூருக்கு செல்ல வேண்டுமானால் வாகனத்தில் பயணம் செய்துதான் ஆக வேண்டும். உலகத்து நிகழ்வுகளையும் செயல்களையும் பிரிக்க முடியாது. செயல்களின் மூலமாக மட்டுமே உலகத்து நிகழ்வுகள் சீரமைக்கப்படுகின்றன, நிறைவேற்றப்படுகின்றன. ஒருவர் தன் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் முருங்கை மரம் ஒன்றை வளர்த்து வந்தார். ஒரு நாள் மாலையில் வந்து பார்க்கும் போது முருங்கை மரத்தின் சிறிய கிளை ஒன்று ஒடித்து அகற்றப்பட்டிருந்தது. அந்த கிளையில் ஏழெட்டு முருங்கை காய்கள் கூட இருந்தன. இலைகளும் பூக்களும் காய்களுமாக உள்ள அந்த கிளையை பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஒடித்திருக்க வேண்டும். அவர் காம்பவுண்ட் சுவர் தான் அருகில் உள்ளது. இவர் பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டார். அவரும் அவருடைய மனைவியும் தெரியவே தெரியாது என்று கூறிவிட்டனர். அவர்கள் போனதும் அவர்களுடைய குழந்தையை அழைத்து, உங்கள் வீட்டில் இன்று என்ன சாம்பார், என்ன கூட்டு என கேட்டார். அந்த சிறுவன் கூறினான், இன்று முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கை இலை பொரியல், முருங்கை பூ ரசம். இந்த பக்கத்து வீட்டுக்காரரின் செயல்பாடு சரியானதுதானா? நாம் நம்முடைய தேவைக்காக எப்படி வேண்டுமானாலும் செயல்பட்டுக் கொள்ளலாமா? எந்த நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் அவரவர்களுக்கு வேண்டியவற்றை அவரவர் விருப்பம் போல் செயல்படுத்திக் கொண்டால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அலங்கோலமாகத்தான் இருக்கும். புற உலக நடவடிக்கைகளுக்கு சுதந்திரம் தேவைதான். ஆனால் அவை அனைத்தும் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும். இந்த ஒழுங்குமுறையை தான் தர்மம், நியாயம், அறம் என்றெல்லாம் கூறுகிறோம். பாவ புண்ணியங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் நம்முடைய புரட்சியில் சம்பந்தமாகவே ஏற்படுகின்றன.
சமுதாயத்தில் அங்கமாக இருக்கும் ஒவ்வொருவரும் அந்த சமுதாயம் சார்ந்த கடமைகளில் ஈடுபட கடமை உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இவை அனைத்தும் விவகாரிய சத்தியம் என கூறப்படுகிறது. விவகாரிய சத்தியமே தர்மம் எனப்படுகிறது. பரமார்த்திய சத்தியமே ஞானம் முக்தி என கூறப்படுகிறது. இரண்டும் உண்மைகளே. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, மற்றது செயல்படுத்த வேண்டிய உண்மை. நாம் இரண்டையும் இணைத்து வைத்து குழம்பிக் கொள்ள கூடாது. ஆன்மீகத்தில் அர்த்தவாதம் என்று ஒரு அணுகுமுறை உண்டு. நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்படும் பொய்யான செய்தியை நம்பும்படி செய்வதுதான் அர்த்தவாதம். ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு நம்பிக்கை அமைப்புகளிலும் இத்தகைய அர்த்தவாதத்துக்கு இடம் உண்டு. சிலர் எதையாவது பிடித்துக் கொண்டு பிடிவாதமாக இருப்பார்கள். திறந்த மனதுடன் உண்மையை அணுக மறுத்து விடுவார்கள். அவர்களை எவ்வாறு நெறிப்படுத்துவது? அவர்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த அர்த்தவாதம். கங்கையில் குளித்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்பது ஒரு நம்பிக்கை. இது உண்மையா அல்லது பொய்யா? சில தீர்த்தங்களில் நீராடினால் புண்ணியம், சில கோவில்களுக்கு சென்றால் புண்ணியம், இப்படியெல்லாம் கூறப்படுகிறது. இது உண்மைதானா? ஒருவர் கொலை செய்து விடுகிறார். அவர் தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை செய்துள்ளார். அவர் கங்கையில் குளித்து விட்டு கூறுகிறார், நான் கங்கையில் குளித்து விட்டேன், எனது குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, எனது பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டன, அதனால் கொலை செய்த குற்றத்துக்காக என்னை எவரும் கைது செய்யக்கூடாது, என்னை தண்டிக்கவும் கூடாது. இப்படி அவர் கூறினால் அதனை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? பாவங்கள் எல்லாம் போய்விட்டால் குற்றம் ஏது? பிறகு எப்படி அவரை கைது செய்ய முடியும்? எப்படி தண்டிக்க முடியும்? கங்கையில் குளித்த பிறகும் அவரை கைது செய்வார்களே ஆனால் அவர் செய்த பாவங்கள் நீங்கவில்லை என்று அர்த்தமா? அர்த்தவாதம் என்றாலே அங்கு இப்படியெல்லாம் ஆய்வு செய்யக்கூடாது. கங்கையில் குளித்தால் பாவம் போய்விடும் என்பதை மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். இதனால் மனதளவில் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. மன விடுதலை என்பது முக்தி நிலையே. அது எப்படி கிடைத்தால் என்ன? முக்தி கிடைப்பதுதான் சிறப்பு. அதற்கு அர்த்தவாதம் உதவி செய்தால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அங்கு நாம் எதுவும் செய்திடக்கூடாது. ஆய்வில் இறங்கினோமானால் அர்த்தவாதம் என்ற கட்டிடமே நொறுங்கி போய்விடும். ஆய்வுக்கு பதிலாக அர்த்தவாத கருத்துக்கள் மீதோ அல்லது அந்த கருத்துக்களை கூறுபவர் மீதோ அல்லது கூறும் நூல்களின் மீதோ நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திடுவதுதான் மிகவும் முக்கியமானதாகும். இத்தகைய அர்த்தவாத கருத்துக்கள் பல நூல்களிலும், ஏன் பகவத்கீதையில் கூட இடையிடையே கூறப்பட்டுள்ளன. அனைத்தையும் நானே செய்திக்கிறேன், நீ வெறும் கருவி மாத்திரமே என்பது போன்ற பல கருத்துக்கள் அங்கு இடம்பெற்றுள்ளன. எல்லாம் அவன் செயல். விதிக்கப்பட்டபடிதான் அனைத்தும் நடக்கும். நமக்கு இச்சா சுதந்திரம் கிடையாது. இப்படி பலவிதமான கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இவை அனைத்தையும் அகநிகழ்வை கூறும் உண்மையாக எடுத்துக் கொள்வோமாயின் இவை அனைத்துமே முழு உண்மையாகும். நமது பொறுப்புகளை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தும் இத்தகைய கருத்துக்கள் அகவிடுதலையை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. அதே நேரம் புறச்செயல்களை எல்லாம் முடக்கி போடுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அகத்தை பொறுத்த அளவில் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுபடுவது மிக மிக அவசியம். அங்கு பொறுப்புகள் தான் நன்றாக அமைந்துள்ளன. புறத்தை பொறுத்த அளவில் பொறுப்புகளும் கடமைகளும் தான் அமிர்தமாக இருந்து இந்த உலகையே வாழ வைக்கின்றன. இதனால்தான் தைத்திரிய உபனிஷதும் இவ்வாறு கூறுகிறது, நன்மை தருபவற்றிலிருந்து விலகாதீர்கள், நற்செயல்களிலிருந்து விலகாதீர்கள். ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில் அல்லது பிரச்சனைக்குரிய ஒரு நபருடன் உங்கள் கடமை என்னவென்பதோ, அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதோ உங்களுக்கு குழப்பமாக இருக்குமேயானால் நீங்கள் அப்போது சான்றோர்களின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும். மன ஒருமைப்பாட்டுடன் நிதானமாகவும் தீர்க்கமாகவும் சுதந்திரமாகவும் கபட புத்தி இல்லாமலும் சிந்தித்து நல்வழியில் நடக்கும் சான்றோர்கள் அந்த சூழ்நிலையில்
அந்த விஷயங்களில் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நீங்களும் செயல்படுங்கள். இதுவே வேத ரகசியம், இதுவே இறை ஆணை. இவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வாறே செய்யப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் நற்செயல்களாக அமைய வேண்டும். மளிகை சாமான்களை விற்றால் குறைந்த வருவாய்தான் கிடைக்கிறது, மதுவை விற்றால் அதிக வருவாய் கிடைக்கிறது. மளிகை பொருட்கள் அனைவருக்கும் தேவையானது, அதை விற்பனை செய்வதில் தவறு கிடையாது. மது அப்படியல்ல, மதுவினால் பலரும் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உள்ளது. அத்தகைய செயல்களிலிருந்து நாம் ஒதுங்கிவிட வேண்டும். சில நேரங்களில் நமது செயல் நல்லதா கெட்டதா என தீர்மானிக்க முடியாது. நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறோம். சக ஊழியர்களில் சிலர் ஏமாற்றி பேர்வழிகளாக இருக்கிறார்கள். அவர் தாங்கள் செய்யும் பணிகளிலும் பலவிதமான ஊழல் செய்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்துதான் நாம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போது நாம் எந்த அளவுக்கு அவர்களோடு இணைந்து செயல்படுவது, எந்த நிலையில் விலகிவிடுவது என்பதில் தெளிவான முடிவுக்கு வர முடியாது. இந்த நிலையில் நல்ல நெறிமுறையோடு வாழ்ந்திடும் அறிஞர் ஒருவர் இதே சூழ்நிலையில் செயல்பட நேர்ந்தார், அவர் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நாமும் நடந்து கொள்ள வேண்டும். அகத்தை பொறுத்த அளவில் நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம் என்று எதுவும் கிடையாது. அங்கு அனைத்தையும் நிழல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அனைத்தையும் சித் அம்சம் இறை அம்சம் என எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தையும் சமமாக பார்ப்பதே அங்கு தேவை. அனைத்தையும் சமமாக பார்க்கும் போது அங்கு எதையுமே மாற்ற தேவையில்லை. நாம் எந்த மாற்றத்தையும் அங்கு செயல்படுத்தாத போது இயற்கையான மாற்றம் தானாகவே நிகழ்ந்திடுகின்றது. அதன் இயற்கையான செயல்பாடுதான் முக்தி நிலையாக உள்ளது. புறத்தை பொறுத்தவரையிலும் தர்ம நெறியோடு வாழ்ந்திடுவதே நமது கடமை. இங்கு எல்லாவற்றையும் சமமாக பார்க்க கூடாது. நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது என பேதப்படுத்திதான் பார்க்க வேண்டும். அவற்றில் நல்லவற்றையும் உயர்ந்தவற்றையும் பின்பற்றி செயல்படுவதே தர்மத்துடன் வாழ்வதாகும். மாறுகின்ற இயல்புடைய இவ்வுலகில் அனைத்தும் இறைவனால் நிறைக்கப்பட வேண்டும். அத்தகைய தியாக சிந்தனையுடன் உலகை அனுபவித்து விடுவாயாக. கடமைகளை செய்தபடியே 100 ஆண்டுகள் வாழ விரும்புவாயாக. கடமைகள் உன்னை பற்றுவதில்லை. அகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், புறத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை ஈசவாசிய உபனிஷத்தும் இவ்வாறு கூறி நிறைவு செய்கிறது.